ஏன் எனக்கு என்னாச்சு? நான் ஏன் இப்படி இருக்கேன்? இந்த மேட்ச் நான் ஏன் விளாட்ல? சான்ஸ் எல்லாம் தான் பார்த்தேன், ஆனாலும் ரிஸ்க் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ நீ என்ன பண்ணு, அவனுக்குள்ள நீ போய் விளாடு. ம், ஓகேவா? ம், போ. பிளேயர் ரெடியா? ஆ, ரெடி சார். அவனுக்குள்ள தான் விளாடு. 5 மினிட்ஸ். ஆ, ஓகே ஓகே. நான் இருக்க வேண்டிய இடத்துல ஏன் இன்னொருத்தர் இருக்கான்? செந்தில் எனக்கு சான்ஸ் தரேன்னு சொன்னான், பட் நான் ஏன் விளாடல? என் வாழ்க்கையை ஒரு ரிச்சர் மாத்தோன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. சா, என் கனவு, என் ஆசை, என் ட்ரீம், என் டிசையர் எல்லாமே பேட்மிண்டன், பேட்மிண்டன், பேட்மிண்டன். இது வரைக்கும் நிறைய மேட்ச் விளையாடியிருக்கேன், பட் ஆனால் ஒன்று கூட வின் பண்ணதில்லை. எல்லாமே க்ளோஸ் மேட்ச். எங்களோட காலேஜ் ஸ்போர்ட்ஸ் கேப்டன் செந்தில் என்னை என்கரேஜ் பண்ணுறதும் அவன் தான், சான்ஸ் கொடுக்குறதும் அவன் தான். நான் நிறைய நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுவேன், பட் ஆனால் அவன் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், ப்ராக்டிஸ் அண்ட் டேலண்ட் மட்டும் போதாது மச்சான், கான்சன்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம். இந்த மேட்சும் தோத்துட்டேன். ஐயோ, என்ன சொல்ல போகிறான்னு தெரியல. என்னடா க்ளோஸ் கால்ரா, ஃபஸ்ட்டு செட்டு ஃபுல்லாக நீ தான் லீடு. மச்சான், இவ்வளோ ட்ரை பண்ணடா, முடியலடா. அப்படிலாம் சொல்லாத, நம்ம காலேஜில் லெஃப்ட் ஹேண்ட் விளையாடுற ஒரே ஆள் நீ தான். உனக்கு டேலண்ட் இருக்கு மச்சான், நீ தான் யூஸ் பண்ண மாட்டேங்கிற, வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க. விடு மச்சான், அடுத்த மேட்ச் ஆடலாம், அடுத்த மேட்ச் பார்த்துக்கலாம்டா. இதே மாதிரி ஒரு வாட்டி சொல்லி தான் நீ தோற்று தோற்று வர. அடுத்த மேட்ச் நீ விளாட்ல, சப்ஸ்டியூட் ஆகாரு, அப்போ தான் அந்த சான்ஸோட வேல்யூ தெரியும். மச்சான் ப்ளீஸ்டா, நான் விளாட்றேன்டா. வேணாம் மச்சான், சொன்ன கேளு, நீ விடு பார்த்துக்கலாம். ஸோ நான் மேட்ச் விளாடாமல் இருக்கும்போது எனக்கு ஆறுதலாக இருந்த ஒரே விஷயம் மியூசிக். காலேஜில் எல்லாம் அவங்கவுங்க ஒர்க்கில் பிஸியாக இருந்தாங்க, நான் எப்போ பிஸியாக போகிறேன்னு தெரியல. ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப கிண்டல் பண்ணாங்க, இந்த மாதிரி எந்த மேட்சும் ஜெயிக்க மாட்டேறியா. நான் தனிமையை விரும்ப ஆரம்பித்தேன், மியூசிக்கை கேட்க ஆரம்பித்தேன். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மியூசிக் கேட்காம என்னால் இருக்கவே முடியல. அட் த சேம் டைம் ரொம்ப நேரமும் கேட்க முடியல. ஸோ டிஃப்ரெண்ட் ஹெட்செட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். எஸ், ஐ வாஸ் அடிக்டட் டு மியூசிக். மச்சான், ஹெட்செட் சரியா கேட்கல, என்னன்னு பாரு. ஏய், நல்லா தான் கேக்குது. டேய், ஹெட்செட் சரியா கேட்கலடா. நல்லா தாண்டா கேக்குது மாப்ள. டேய், வாய் மட்டும் தாண்டா செய்யுது, காதில் எதுவும் கேட்கலடா எனக்கு. சுத்தி இருக்கு எதுவுமே கேட்கல மச்சான் எனக்கு. என்ன மச்சா சொல்ற, சீரியஸா கேட்க மாட்டேங்குது? டேய், கேக்குதா? டேய் மச்சான், ஒண்ணுமே புரியலடா. விளையாட மச்சான், உண்மையே சொல்லு.
மச்சான் ஒன்றும் புரியலடா. சரி புரியுதா இல்லையாடா? எதை சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, தெரிஞ்சுக்க மாட்டேங்கிற, என்ன பண்றது? சரி சரி இரு ஒரு நிமிஷம். சரி வா ஹாஸ்பிட்டல் போலாம். போலாம் வா. என்ன ப்ராப்ளம்? சரியா காது கேட்க மாட்டேது டாக்டர். கீழே கீழே ஏதாவது விழுந்தாரா? கீழெல்லாம் விழல, ஆனா ஹெட்செட்ல மட்டும் பாட்டு கேட்டுட்டே இருப்பான் தொடர்ந்து. Any blood losses like something? அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை டாக்டர். Have take some scans. இது வச்சு கொண்டு வாங்க, என்ன ப்ராப்ளம் டயக்னைஸ் பண்ணலாம். May I come in? Yes, come in. இந்தாங்க ரிப்போர்ட்ஸ். ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் பார்த்தேன், இவருக்கு டிம்பானிக் மெம்ப்ரெயின் ரப்ச்சர் ஆயிருக்கு. டிம்பானிக் மெம்ப்ரெயின் என்ன டாக்டர்? டிம்பானிக் மெம்ப்ரெயின் ரப்ச்சர்ன்றது இயரில் இருக்கிற இயர் ட்ரம் லைட்டாக டேர் ஆகியிருந்தால் வாய்ஸஸ் ரெகக்னைஸ் பண்ண முடியாது. அப்போ இனிமேல் காதே கேட்காதா? அப்படி கிடையாது, அவரால் நார்மல் ஃப்ரீக்வன்சி வாய்ஸஸ் கேட்க முடியாது. பட் ஹை ஃப்ரீக்வன்சி அதாவது நம்ம கேட்குற டெசிபிளுக்கு மேலே இருந்தால் கேட்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் He can recognize high frequency noises. Headset nal indha mari hearing problem varum doctor? Yeah, idhu mari high volume la headsets continuous ah use pannit irundha idhu mari hearing problem vara chances irukku. Okay. Operate panni clear panna mudiyuma? Operate panni cure pannanum avasiyam illa, hearing aid vechale sufficient. Okay doctor. For headset nal kaadu kekkama pogunu எதிர்பார்க்கல, இப்போ வரைக்கும் நம்ப முடியல. அடுத்த நாள் ஹியரிங் எட் ப்ரொசீஜருக்காக டாக்டர் கிட்ட போயிருந்தான். எனக்கு காது கேட்கலன்ற வருத்தத்தை விட மியூசிக் கேட்காம என் டைம் எப்படி போக போகுதுன்னு எனக்கு தெரியல. என்னோட ஃபர்ஸ்ட் கம்பேனியன் பேட்மிண்டன், அடுத்தது மியூசிக், இப்போ ரெண்டுமே இல்லை. யோசிச்சு பார்த்தேன், மியூசிக் கேட்க தான் காது தேவை, பேட்மிண்டன் விளையாட இல்லை. ஸோ மறுபடியும் பேட் எடுத்தேன். வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை பார்த்து தயங்கிட்டு இருந்தேனா கடைசி வரைக்கும் தோத்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அது மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. இப்போ என்ன, ஒரு சான்ஸ் தானே போச்சு, வாழ்க்கையவா போச்சு? ஏதோ ஒன்று, டோர்னமெண்ட் விளாட்றனோ இல்லையோ போகணுன்னு மட்டும் எனக்கு தோணுச்சு. ஸோ போனேன். பிளேயர் ரெடி? ஆ ரெடி சார், அவனுக்கு தான் விளையாடுவான். நோ 5 மினிட்ஸ், 5 மினிட்ஸ் ரிப்போர்ட் பண்ணுங்க. Match won by Jagan. பிளேயரோட கண்டிஷன் என்ன? அவரால் தொடர்ந்து ஆட முடியுமா? இல்ல ஆட முடியாதுன்னு நினைக்கிறேன், இன்ஜரி இருக்கு ரொம்ப. வேற ஆல்டர்னேட் பிளேயர் வச்சிருக்கீங்களா? ஆல்டர்னேட் பிளேயர் சரி ஓகே, நீங்க மேட்ச்க்கு ரெடி பண்ணுங்க. பிளேயர் 5 நிமிஷம் இருக்கு. ஓகே 5 நிமிஷத்துல ரெடி பண்ணு. ஓகே ஓகே. ஜகன் கடிபட்டுச்சு, அவனால விளையாட முடியாது.
ஸோ இப்படியே கஷ்டப்பட்டு அவன் ஃபைனல்ஸ் வரைக்கும் எடுத்துட்டு வந்துட்டான். பட் ஃபைனல்ஸ் ஆட வேறு யாரும் இல்லை. அதே மாதிரி ஹியரிங் இட் வச்சுட்டு ஆடக்கூடாது, ரூல்ஸ் கிடையாது. ஸோ ஒன்றால் ஹியரிங் கழட்டிட்டு என்னால் ஆட முடியும், ஜெயிக்க முடியும்னு தன்னம்பிக்கை இருந்துச்சுன்னா நீ இறங்கு, இல்லைனா முடியல மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு நான் வேறு ஏர்போர்ட் பார்த்துக்கிறேன். என்ன என்ன உன்னால் முடியும்னு நினைக்கிறேன், உனக்கு எது முடியுமோ அதை நீ பண்ணு. இல்லை மச்சான், இல்லை மச்சான், முடியும் மச்சான். என்ன இது இருந்தால் தான் என் காது கேட்கும், இல்லைனா கேட்காது. பட் என் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக கேமில் இருக்கும். இப்போதைக்கு எனக்கு அதான் வேணும். லைஃப்பில் சில நேரம் நம்ம நெகட்டிவ் கூட பாசிட்டிவாக மாறும். மேட்ச் won by ஹரீஷ். இந்த படம் மூலமாக நாங்கள் என்ன சொல்ல வரோன்னா, வாழ்க்கையில் நிறைய பேருக்கு நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்கும், ஆனால் ஜெயிக்கணும்னா மேக் எவ்ரி நெகட்டிவ்ஸ் அஸ் பாசிட்டிவ்ஸ். Shake that, yeah, pagayala motto. Shake that, idu jeikira sattam.